வெல்கம் டு அச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி செட்டிநாடு ஸ்பெஷல் வத்தல் மண்டி. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க முடியும். வாங்க இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து கத்திரிக்காய் வத்தல், சீனி வரங்காய் வத்தல், மாவத்தல் எடுத்திருக்கேன். இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போல எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு பழுத்த தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி மொச்சப்பயிறு, இதை ஒரு 8 மணி நேரம் போல ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை, அரிசி களைஞ்ச தண்ணி 1 கப், அரை ஸ்பூன் வெந்தயம், 4 வரமிளகாய், அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அரை ஸ்பூன் கடுகு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். வத்தல ஒரு தடவை நல்லா கழுவிட்டு வெந்நீர் ஊத்தி 1/2 மணி நேரம் போல ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வத்தல் 1/2 மணி நேரம் போல நல்லா ஊறிடுச்சு. இத குக்கர்ல மாத்தி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். மொச்சப்பயிரையும் தனியா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த வத்தல வேக வச்சு எடுத்தாச்சு. அதே மாதிரி மொச்சப்பயிறு வேக வச்சுட்டு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வெறும் மொச்சப்பயிர் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இதுல 2 சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும். வரமிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயம் 2 நிமிஷம் போல நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துடலாம். இந்த மண்டிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட நம்ம வச்சிருக்க மிளகாய் தூள் சேர்த்துடலாம். நம்ம வேக வச்சு வச்சிருக்க வத்தல் சேர்த்துடலாம். நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி, அரிசி கலஞ்ச தண்ணி கலந்து விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இது 1-5 நிமிஷம் போல கொதிக்கட்டும். வத்தல் சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இது கூட நம்ம வேக வச்சு வச்சிருக்க மொச்சப்பயிர் சேர்த்துடலாம். இந்த வத்தல் மண்டி வந்து இட்லி, தோசை, ரைஸ் இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இது இன்னும் 1-5 நிமிஷம் போல கொதிக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட வத்தல் மண்டி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியா அது மேல கருவேப்பிலை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட செட்டிநாடு வத்தல் மண்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.